டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு ஒரு மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னலாக நிறைய விஷயம் வந்து கன்ஃபியூஷன் கொடுத்துட்டே இருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ என்னென்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்குற ஒரு சில இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெட் பேப்பர் 1 குவாலிஃபைட் கேண்டிடேட்டுக்கு நியமன தேர்வுக்கு என்ன சிலபஸ், என்ன எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ். ஸோ இதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா, நான் பிஎட் முடிச்சிருக்கேன், ஆனால் என்ன அப்படின்னா டிடிஎட் முடிக்கலை, பேப்பர் 1 அப்ளை பண்ணிட்டேன், பாஸும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் நியமன தேர்வுக்கு பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நியமன தேர்வுலையும் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு சிவி லிஸ்ட்டில் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா இல்லை அக்செப்ட் பண்ணிடுவாங்களா? ஸோ இது வந்து அடுத்த இஷ்யூஸாக இருக்குது. இன்னொரு இஷ்யூஸ் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஸோ தொலைதூர கல்வியில் படித்தவங்களுக்கு டீச்சருக்காகிறதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு ஜிஓ வந்து இஷ்யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய இதுவில் வந்து ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூஸாக போயிட்டுருக்கு. ஸோ இது மூணும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விளக்கங்கள் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு டெட்டே குவாலிஃபைட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு நியமன தேர்வுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, சிலபஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்ம வெப்சைட்டில் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அஃபிஷியலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணலை. இருந்தாலும் ஆல்ரெடி கவர்மெண்ட்லேருந்து ஜிஓவா என்ன இருக்குது அப்படின்னா, கெசட்லேருந்து நம்மளுக்கு வந்து டிராஃப்டிங் சிலபஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டிராஃப்டிங் சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னா 1 to 10th. ஸோ நீங்கள் நியமன தேர்வுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு பேப்பர் 1 பாஸ் பண்ணுற கேண்டிடேட்க்கு வந்து பார்த்தோன்னா 1 to 10th ஸ்கூல் புக்ஸ் ஆல் சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதை போட்டுட்டாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தோன்னா நம்ம வெப்சைட்டில் அப்லோட் ஆகலை, அதனால் நான் படிக்க மாட்டேன் அப்படின்றது ஸோ உங்களுடைய டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொன்று, நீங்கள் என்ன மேஜராகனா இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேக்ஸ் மேஜராக இருக்கலாம். நீங்கள் மேக்ஸ் மேஜராக இருந்தாலும் நீங்கள் டெட்டு பேப்பர் 1 நீங்கள் குவாலிஃபைட் ஆயிருந்தீங்க அப்படின்னா நியமன தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸ் மட்டும் நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஸோ மேக்ஸ் மட்டும் இல்லை, எல்லாமே வந்து நீங்கள் படிச்சு தான். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் தான் படிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து மேஜரை மேஜருக்கும் இந்த டெட் எக்ஸாம் நியமன தேர்வுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஸோ டெட்டு பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் தான், நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் படிக்கணும் அப் டு 10th. அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவாக இருக்குமா இல்லை அப்ஜெக்டிவாக இருக்குமா, அந்த ஒரு இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா 150 கொஷின்ஸும் மல்டிபிள் சாய்ஸ் பேட்டர்னில் தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டிக் பண்ணுற ஆப்ஷன், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமே தான் நடத்த போகிறாங்க. ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க. நீங்கள் எதுவும் எழுதுற மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணி எழுதுற மாதிரியோ இல்லை மெயின்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் எழுதணும் அப்படிலாம் கிடையாது. 150 கொஷின்ஸும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ், 4 சாய்ஸ் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸை நம்ம வந்து சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வச்சு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய இல்லை. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 30-30 மார்க் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. தமிழுக்கு 30, இங்கிலீஷ்க்கு 30, மேக்ஸ் 30, சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 30 மார்க்கை போட்டு 150 கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. நீங்கள் அதில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் மார்க் ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் அப்படின்ற பேட்டர்னில் வந்துடுவீங்க. அதே மாதிரி இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மேஜரான இஷ்யூஸ் வந்து, நான் பிஎட் படிச்சிருக்கேன், இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ரீட் பண்ண உடனே நிறைய பேர் சொன்னாங்க நான் வந்து பேப்பர் 1 எலிஜிபிள், பிஎட் முடிச்சிருந்தாலே பேப்பர் 1 எலிஜிபிள், பேப்பர் 2 எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பேப்பர் 1 நாங்கள் எழுதிட்டோம், இப்போ நாங்கள் பாஸும் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் நியமன தேர்வில் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போகும்போது அந்த சிவியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கட் பண்ணிடுவாங்க. ஸோ கட் பண்ணிடுவாங்களோ இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா இந்த வாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே எலிஜிபிள் அப்படின்ற விஷயத்த சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து பிஎட் முடிச்சிருந்தாலும் பேப்பர் 1 எலிஜிபிள், பேப்பர் 2 எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று, நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கும் ஆப்ஷன். ஸோ நீங்கள் வந்து
அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து பிஎட் வந்து நீங்க வைக்கக்கூடாது, ஸோ டிடிஎட் தான் நீங்க வந்து இங்க மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கவே வந்து அப்ளிகேஷன் போடும்போதே நம்மளுக்கு ஆப்ஷன் இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க போடும்போதே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸே கேட்கல, பிஎட் இருந்தாலும் அக்செப்டட் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ நீங்க இதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. நீங்க பிஎட் முடிச்சிருந்தாலும் டிடிஎட் முடிக்கலனாலும் நீங்க பேப்பர் ஒன் வந்து நீங்க குவாலிஃபைட் ஆயிருந்தீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து நியமன தேர்வுக்கு படிக்கலாம். ஸோ நீங்க வந்து அதை வந்து மைண்ட் பண்ணிக்காத நீங்க படிங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரெஃபரன்ஸ். ஸோ ப்ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த வருஷம்னா பாஸ் பண்ணிருக்கலாம், 2013 பாஸ் பண்ணிருக்கலாம், 2015, 2017, 2019 இல்ல 2022. ஸோ நீங்க எந்த வருஷத்துல வேணா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல பாஸ் பண்ணிருக்கலாம் டெட்ல. அதுக்காக வந்து நான் 2013 பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யாரும் கன்சிடர் பண்ண வேண்டாம். யாருக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபார்மலா நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் நியமன தேர்வை பத்தி. அந்த நியமன தேர்வுல கேஸ்ட் வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒதுக்குவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்களோ, அதில் ஜென்ரல் கேட்டகரியில் வர போறீங்களோ இல்லை உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரியில் வர போறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஜாப் செக்யூர்ட் இருக்குமே தவிர, நான் 2013 பாஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நியமன தேர்வில் வந்து மார்க் கம்மியாக இருந்தாலும் அங்கே ப்ரிஃபரன்ஸ் வச்சு நம்மளை வந்து சீக்கிரமாக போட்டுருவாங்களோ அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸுக்குலாம் இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இடம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு அடுத்தது எந்த வருஷம் பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிளும் கூட. ஸோ நீங்கள் 2013 பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான், நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிடலாம். இன்னொரு விஷயம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இஷ்யூஸ். ஸோ இப்போ நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டா என்ன, இப்போது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டீச்சர் ஆகிறதுக்கு தகுதி இல்லையா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ சம் எக்கனாமிக்கல் இஷ்யூஸ், ஸோ ப்ராப்ளம், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம், அவ்வளோதான். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு ஹைகோர்ட்லேருந்து ஒரு நியூஸ் வந்து நம்ம ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, நம்மள வந்து டீச்சர் ஆகிறதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் ஸ்டடீஸில் படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்து பார்த்தோம்னா அது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஜீவா வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ரீசன் சீக்கிரமாகவே அதை கேன்சல் பண்ணிவிடுவாங்க, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படி வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம உயர்நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வித்தின் 3 மந்த், ஸோ 3 மாதத்துக்குள்ள இதனுடைய ரிசல்ட் என்ன, இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, இதில் யார் யாரெல்லாம் சஃபர் ஆவாங்க, இதில் என்னென்ன பேக்ரவுண்ட் என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு அறிக்கை தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 மாதத்துக்குள்ள அவங்க வந்து சொல்லிடுவாங்க இதில் வந்து யார் யாரெல்லாம் சஃபர் ஆக போகிறாங்க, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடு அக்செப்டட், ஓகேவா? ஸோ நம்ம அக்செப்டட் இல்லை அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பராக யூஜிஸிலேருந்து நம்ம வந்து நாம்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த இயருக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் ஸோ டீச்சர்ஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராப்பராக வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு தான் அதுக்கு மேலே தான் படிக்க மாட்டாங்க பீப்புள்ஸ். ஸோ அதனால நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. இன்னொன்று நீங்கள் டிஸ்டன்ஸ் மோட் எஜுகேஷன் படிச்சுட்டு நீங்கள் சப்போஸ் இந்த நியமனத்திற்கு எலிஜிபிள் ஆகிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக படிங்க, நீங்களும் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான். உங்களுக்கு இதை சம்மந்தமாக வேறு எதனா டவுட் இருந்ததுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பற்றியே நீங்கள் நினச்சிட்ருக்க வேண்டாம், இது வந்து சீக்கிரமாகவே இந்த இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ ஒரு 3 மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து இந்த இஷ்யூஸ் வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் நியமன தேர்வுடைய அப்ளிகேஷன்ஸே வந்து பார்த்தோன்னா இந்த மந்த் எண்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக்லேயே கொடுத்துருவாங்க. அதுக்கு அதெல்லாம் அவங்க வந்து முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரதுக்குள்ள நம்மளுடைய இதுவே வந்து அப்ளிகேஷன்ஸே இஷ்யூ பண்ணி போயிட்டுருக்கோம். நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பற்றி தூக்கி போட்டுட்டு நீங்கள் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நியமன தேர்வுக்கு ஸ்டடி பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி நம்ம மெஸ்மரைஸ் அகாடமிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நியமன தேர்வுக்கு வந்து இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ 1 to 10, ஸோ 1வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு வரைக்கும் நீங்கள் நியமன தேர்வு பேப்பர் 1 கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சப்போஸ் நிறைய டைம் எடுக்குது, ஸோ ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, எனக்கு புக்ஸாக வந்து ரெடிமேடாக கிடச்சதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், அதுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.